உலகெங்கும் வாழ்கிற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கங்களும். நம்மளது அரங்கத்திற்கு இன்று நமது நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை பற்றி நாம் இப்பொழுது உங்களிடம் அறிமுகம் செய்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து தான் வாழ்கிற சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை தார்ப்பரியத்தில் தனி மனிதனாக பல்லாயிரம் கணக்கான இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மரங்களை உருவாக்கி இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான குடியரசுத் தலைவருடைய விருதினை பெற்று அரசு பேருந்தினுடைய நடத்துனராக தன் வாழ்க்கையை தொடங்கி அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு எஞ்சிய பணத்தில் அல்லது அந்த வருமானத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு தொகையை தனக்காக ஒதுக்கி தன் வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான மரங்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகம் எங்கும் பரப்பி கொண்டும் வளர்த்து கொண்டும் காடுகளை பெரிதாக்கி கொண்டிருக்கக்கூடிய பல்லுயிர்களுக்கான ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனித ஆத்மாவை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் நமது அரங்கத்தில். அவர் திரு யோகநாதன், வணக்கம். 40 ஆண்டுகள் உங்களை பின்னோக்கி நான் இழுத்து போய் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு 6ஆம் நிலை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனிடம் மரம் சிறுகுறிப்பு வரைக என்று ஒரு தேர்வில் அவரிடம் கேள்வி கேட்டால் அவன் எப்படி பதில் சொல்வான்? யோகநாதன் என்கிற ஒரு சிறு பையன் மரம் என்கிற சிறுகுறிப்பு வரைக என்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்வார்? நான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் இந்த பணியை தொடங்கியாச்சு. இப்படிலாம் விரிவடையுங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து தோட்டக்கலை என்று ஒரு வகுப்பே இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. தோட்டக்கலையில் நீ போய் தோட்டத்தில் வேலை செய்யணும், மரம் நடணும், மரத்தை பேணி காக்கணுங்கிறது. அப்பொழுது மரம் நடுகிற போது நானட்ட மரத்தில் 2 கிளைகள் வந்தது, இலை வந்தது, பூ வந்தது, காய் வந்தது என்கிற ஒரு தனக்குள்ளேயே ஒரு பெருமையை பாராட்டி கொள்கிற ஒரு ஆசை, கூட சக மாணவர்களோடு இருக்கிற போது நானட்ட மரம் நன்றாக வந்திருக்கிறது என்கிற ஒரு பெருமை, இப்படி தான் ஆரம்பித்தது. ஒரு மரத்தை பற்றி குறிப்பிடுறேன்னு அப்போ என்ன தெரியும்? மாணவனாக இருக்கும்போது நிழல் தரும், ஆக்சிஜன் தரும்னு கூட தெரியாது. ஏனென்றால் நம்முடைய கல்வி அப்படி தான் இருக்குது. மரம் நிழல் தரும், குருவி கூடு கட்டும், விறகுக்கு உதவும், பலகைக்கு உதவும், இப்படி தான் எழுத முடியும், எழுதியிருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சில கல்விகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சில பள்ளிகளில் சுற்றுச்சூழலை பற்றி ஆசிரியர்களும் தெரியாமல் தான் இருக்கு. அந்த நிலைமையில் தான் நம்ம மரத்தினுடைய தேவை என்னவா இருக்கு இந்த சமூகத்தில்? சில பேர் வந்து காட்டில் மரம் வந்தால் போதும், நாட்டில் தேவையில்லை அப்படின்னு அறிவு ஜீவி என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் சொல்கிற விஷயம் இது. சுரேஷ் சூர்யா, நீங்கள் இன்னைக்கு ஒரு 200 வாரங்களை தாண்டி மரம் நட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அறிவு ஜீவிகள் உங்களை பார்த்து கூட இந்த கேள்வியை சொல்லுவாங்க, காட்டில் நடந்த ஒட்டி போய் வீட்டில் நட்டுக்கிட்டு இருக்கிற ஊரில் என்று. இந்த மரம் வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான வேலையை செய்கிற ஒரு அற்புதம். டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறது மரம் தான். நீங்கள் நகரத்தில் மரம் நடாமல் காட்டில் நட்டீங்கன்னா காட்டில் ஒன்றும் புழுதி பறக்காது. நகரத்தில் தான் வாகன புகை புழுதி பறக்கும். புகையை உள்வாங்கிக்கிட்டு நல்ல காற்றை தருகிற அல்லது மனித கழிவு ஆலை கழிவுகளிலிருந்து வரக்கூடிய அசுத்த வாடையை உள்வாங்கிக்கிட்டு நல்ல காற்றை தருகிற அற்புத வேலை செய்யும். நாய்ஸ் பொல்யூஷனை கட்டுப்படுத்தும், சத்தத்தை கட்டுப்படுத்தும், தூசிகளை உள்வாங்கும். ஒரு எஃகு தொழிற்சாலை இருக்குது, அதில் வந்து இரும்பு துகள்கள் வெளியே வந்துட்டுருக்கும், அதை இந்த மரம் உள்வாங்கும். அப்போ இவ்வளோ ஒரு அற்புதத்தை செய்பவர்கள் அந்த அறிவுஜீவிகளுக்கு தெரியாது. அதனால் உங்களை போன்ற என்னை போன்ற இன்னும் இயற்கை சார்ந்து மரம் நடும் என்று நினைத்து இதில் வந்து இதை உள்வாங்கிட்டு நடணும்னு விரும்புகிறவங்களாம் இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. மரம் நடு, மனிதனை வாழ வைக்கும். மரம் இல்லைன்னா வெப்ப நகரமாக மாறிடும். நீங்கள் மாணவனாக இருக்கிற போது புதுக்கோட்டையில் இந்த வெப்பம் இருந்திருக்காது, இப்போ அதையும் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சாலை ஓரங்களில் சாலை விரிவுபடுத்துகிறேன் என்கிற பெயரில் மரத்தை வெட்டி விற்கிற வேலை தான் நடந்துட்டுருக்கு. நாம் என்ன சொல்கிறோம்? 4 வழிச்சாலை வேணும், 5 வழிச்சாலை வேணும், 8 வழிச்சாலை வேணான்னு நம்ம சொல்கிறோம். இந்த சாலையை கடந்து நிற்கிற மரத்தையும் வெட்டுறியே, அதை ஏன் வெட்டுறேங்கன்னு தான் நம்ம கேட்குறோம், போராடுறோம். நீங்கள் எலக்ட்ரிக் போஸ்ட் உள்ளே இருக்குது, அதை நிறுத்திட்டு ரோடு போட்டுறான், எலக்ட்ரிக் போல்ஸை தாண்டி 10 அடி தாண்டி நிற்கிற மரத்தையும் வலது கை பக்கம் ஒரு பக்கம் ஒருத்தர் கான்ட்ராக்டும்
இடது பக்கம் ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு மரம் இருக்கிறது தான் நாம் தடுக்கிறோம், வேணாம்னு சொல்கிறோம், ஃபைட் பண்ணுறோம், சிறைச்சாலை செல்கிறோம், பார்ப்போம்னு சொல்லி. இந்த மனித குலத்தை வாழ வைக்கிற ஒரு அற்புதம் இந்த மரம் தான் செய்யும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். மரத்திற்காக நீங்கள் எழுதிய அற்புதமான கவிதையை காலைல சொன்னீங்க, அந்த கவிதையை நேர்களுக்கு பகிர்ந்துக்கங்க. ஒன்றும் இல்லை, மலைக்கு ஒதுங்கினேன், மரம் நனைந்தது. மரக்குடை வீடு, பறவைகளுக்கு வீடாக இருக்குது, மனுஷனுக்கு வீடாக இருக்குது, நிழலுக்கு உழுதுங்கிறது ரெகுலராக நடக்கிறது. அதை கற்பனை இப்படி வந்தது, மலைக்கு ஒதுங்கினேன், மரம் நனைந்தது. மரம் நனைஞ்சிக்கிட்டு நம்மளை நனைவிடாமல் பண்ணுறது ஒரு அற்புதமானது. அப்புறம் ஒரு கிளி சொல்லுது, கூண்டிலிருந்து பறக்க மனம் இல்லை, ஜோசியரின் மகள் வீட்டு சிறையில். அந்த கிளி நினைச்ச செகண்டில் பறந்து போயிடும் போடான்னு சொல்லி. ஜோசியரோட பிள்ளைக்கு நான் சம்பாரித்து கொடுத்தா தாயே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், அதனால் எனக்கு பறக்கிறதுக்கு மனசில்லை, கூண்டிலிருந்து பறக்க மனமில்லை, ஜோசியரின் மகள் வீட்டு சிறையில். மரம் அறுத்து விழுந்தபோது இறந்து கிடந்த குருவியின் வாயில் இருந்தது தன் குஞ்சுக்குண்டான ஆகாரம். எங்கள் ஊர் புதுக்கோட்டையில் மரங்களை விட செல்போன் கோபுரங்கள் தான் உயரமாக இருக்கிறது. அதை மாற்றுறதுக்கு தான் இப்போ நாம் வந்து பாடுபட்டுருக்கிறோம். வேண்டாம் வெட்டி எறிதல், வேணும் இயற்கை அறிதல். இதை அறிஞ்சிட்டானா வெட்ட மாட்டானே. அதான் சரி, இலக்கியம் சார்ந்து நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் நேரடியாக உங்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லது நம்மளாம் கலந்துரையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது இயல்பாக நீங்கள் பேசக்கூடிய அனைத்து மொழிகளுமே அனாவசியமானதாகவோ ஒரு பொழுதுபோக்குக்காகவோ எந்த விஷயங்களுமே நீங்கள் பேசுகிறதே கிடையாது. இந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு பார்வையோடு நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் பற்றி சில விளக்கங்களை கொடுத்தீங்க, அதை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள், மிகப்பெரிய தொழிற்சாலைகள், இதிலிருந்து வரக்கூடிய பணம் சிஎஸ்ஆர், கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சமூகத்துக்கு நீ என்ன செஞ்ச, 5% பணத்தையாவது அதுக்கு ஒதுக்கி செலவு பண்ணுன்ட்டு கவர்மெண்ட் ரூல். நம்மால் என்ன பண்ணுறான், ரேலி நடத்துகிறான். ரேலி நடத்தினா ஒரு டிஷர்ட் கொடுப்பான், ஒரு கேப் கொடுப்பான். இதை வாங்கி போட்டுக்கிட்டு இவன் ஒரு ரேலி போவான், கீழே போட்டால் எடுப்பான், மேலே போட்டால் எடுப்பான், சேலர் சைட்லேருந்து எடுப்பான், தண்ணி கொடுக்குறது எடுப்பான், அவனுக்கு வடை கொடுக்குறது எடுப்பான், ஒரு ஆம்புலன்ஸ் முன்னாடி விடுவான், இதுக்கெல்லாம் கணக்கு எழுதுவான். நான் வந்து அவேர்னஸ் கொடுத்தேன்னு சொல்லி இப்போ கூட வாகனத்தில் காவேரி நீரை மீட்போம்னு சொல்லி ஒரு கும்பல் போயிட்டுருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சக்கரைன்னு சொல்கிறீங்க இவங்கெல்லாம், நம்ம சர்க்கரை கொட்டியாக நான் நக்கி பார்த்து சாப்பிட்டு சொல்கிறேன் இன்னைக்குதா இல்லையான்னு சொல்கிறாங்க நம்ம. ஆனால் யதார்த்தமாக உண்மையை நாம் பேச்சு செய்யணும். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்யாத நிறுவனங்களும் பொய்க்கணக்கு எழுதுறது இருக்குது. அதை இவங்கெல்லாம் அரசாங்கம் இதை கண்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் நான் நல்லாயிருக்கும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சமூகத்திற்கு அதை செஞ்சு இதை செஞ்சேன்னு சொல்லாமல் என்னுடைய நிறுவனம் 1,000,000 மரங்களை வளர்த்து காட்டியிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெருசாக இருக்கும். குரூப் ஜெயச்சந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒரு கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, அதில் நான் தான் அம்பாசிடராக இருக்கேன். போன வருடம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மரம் நட்டு முடித்தோம். இந்த வருடம் ஈரோடு மாவட்டத்தில் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் துவக்கி மாவட்டம் முழுதும் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மரம் நட்டுருக்கோம். நாளாக பிரிச்சிட்டோம் மாவட்டத்தை, ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு 90% முடிஞ்சிருக்குது, ஒரு 10% மரம் நட்டு முடிக்கிறதால. அப்போ நீ நான் போகிற இடம்லாம் அந்த ஜெயச்சந்திரன் கம்பெனி சொல்லுவோம்ல, லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன் வந்து செஞ்சிட்டு அவர் சொல்லுவார் எம்டி, நன்றி உணர்வுதாயா மனுஷனுக்கு மிகப்பெரிய விஷயம், ஒரு டீ குடித்தா கூட அந்த டீ எங்கேருந்து வருது, சோறு சாப்பிட்டோம்னா நெல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மனுஷனுக்கு உதித்திருக்கிற இந்த நல்ல எண்ணங்கள் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் பூமி குளிர்ச்சி ஆயிரும், எல்லாரும் நல்லா அவர்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும், இந்த சமூகத்துக்கு நம்ம எதாவது செஞ்சுருக்குமையா அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து செய்ய வைக்கிறது அதிகாரிகளும் அரசாங்கமும். மழைநீர் சேகரிப்பு நல்ல திட்டம். நான் கோயம்புத்தூர்லாம் அதிகாரிகளே வந்துட்டாங்க, வந்து இருங்கண்ணே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், 500 கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க.
அப்புறம் ஒரு 100 ரூபா கேட்டாங்க. 500 ரூபா மழைநீர் சேகரிப்பு தொட்டி நீங்கள் அமைத்ததற்கான சான்றிதழ், ஃபோட்டோ எடுக்கிறவருக்கு 100 ரூபா. இப்போ நான் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சேன்னு சொன்னால் கல் வாங்கணும், கூலி கொடுக்கணும், கூலி 500 ரூபா ஆகும். இதுக்கு இல்லாமல் நான் 500 ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன். 100க்கு 10 பேர் செய்தார்கள், 90 பேர் செய்யலை. அந்த 90 பேரை முத்தரப்பு கமிட்டி போட்டு செய்ய வைக்கணும். இது உன்னுடைய தேசம், உன்னுடைய மண், உன்னுடைய இயற்கை, நீ செய்கிற உன்னுடைய சந்ததிகளுக்கு செய்கிற வேலைன்னு சொல்லி இதை செய்ய வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி நிலத்தடி நீர் இவ்வளோ கீழே போயிருக்காது, மேலே இருந்திருக்கும். அதை வந்து யார் பார்க்கணும்? அதிகாரிகள், அரசாங்கம் பார்க்கணும். அவர்களே தவறு செய்கிற போது தவறான பார்வை தான் உண்டு வரும்.